நியூஸ்ட் ஆன் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்லு அமுக்குங்க, எல்லாம் எல்லாம் பண்ணுங்க. பெரிய விசில் அடிங்க. தோனி ஏஜ் ரொம்ப ஆயிடுச்சுங்க, இந்த சீசனோட முடிச்சுக்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்லது. இன்னைக்கு தான் ஸ்டேடியம்ல வந்து பாக்குறேன், நல்லா இருந்துச்சு. லைக் ஃபைனல்ல வந்து கண்டிப்பா ஃபைனல்ல வரணும்னு இருக்கு. சாம்பியன் வந்து சிஎஸ்கே தான். கப் நம்மளுக்கு தானா? கண்டிப்பா கப் தூக்கணும். இந்த தடவை பண்ணாங்க. அதில் வரும்போது காசி விஸ்வநாதன் சார் வந்து ரஹானேவை தான் முன்னாடி கூட்டு வந்து ஒரு ஷாட்டில் வந்து அவர் லீட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கு. எனக்கு இதுதான் தோனிக்கு தான் லாஸ்ட் ஐபிஎல் தோணுது. இந்த மாச்சின் வயசுல ஐ மீன் ஒரு ரவுண்ட் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தனே. ஒரு 10 feet டிஸ்டன்ஸ் தலையை பார்த்ததுலாம் சான்ஸே இல்லை, அதுக்காக தான் வந்தேன். பட் பரவாயில்ல, திருப்பூர்லேருந்து டிக்கெட் வாங்கியிருந்தோம். சொல்லி நாங்க கூட்டிட்டு வந்தோம், டிக்கெட்லாம் பயங்கர விலை கொடுத்து வாங்கினா, ஆனா தோத்து போனாரு. ரொம்ப எங்களுக்கு வருத்தமா இருக்கு அவர் தோத்தது. இந்த சீசனோட முடிச்சுக்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்லது. இன்னொரு சீசன் ஆடுறாரு சொல்கிறாங்க, பட் ஒன்றும் பெரிய இம்பேக்ட் இருக்காது. பட் ஆனால் அவர் அடிக்கிறார், சிக்ஸ் எல்லாம் அடிக்கிறார் இன்னும், அதெல்லாம் ஒத்துக்கிற விஷயம் தான். பட் yeah, we expected that CSK would win because Dhoni was playing last time in Chennai, but the performance was great, so we are not disappointed. It was totally a worth match. It cannot be, it's just a match, right? So everybody played well, but yeah, somebody had to lose, so that's why it was CSK. இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கோம். அவர் பிடிக்கல தோனியை பார்த்ததே போதும், வேற ஒன்றும் இல்லை. நானே சோகத்தில் சிஎஸ்கே மேட்ச், தோனியோட ஃபேர்வெல் மேட்ச்ன்னு சொல்கிறாங்க. பட் சேஞ்சர் எல்லாமே பண்ணிட்டார். இன்றைக்கி என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டாரு. டெஃபினட்டாக வின் பண்ணுவோம் நம்ம. அண்ட் தோனி இன்னைக்கு வந்தார், ஒரு ஃப்ரீ ஹிட்டில் அடிப்பாருன்னு பார்த்தோன்னா பால் தோனி தான் மாஸ். மதுரை தோனியை பார்க்குறக்கா மதுரையிலேருந்து வந்திருக்கோம். ரிசல்ட்டாக தான் போகிறோம் இன்னைக்கு.
மாதிரி வர மாதிரி ஸ்டார்டிங் நல்லா போச்சு, அதுக்கப்புறம் மிட்ல கொஞ்சம் போயிடுச்சு, அதான் நம்ம லைட்டா விட்டுட்டோம். ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு, பட் ஸ்டில் பார்ப்போம். தோனி லாஸ்டா வந்து கிரவுண்ட் ஃபுல்லா வந்தது வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ஸோ எவ்ரி ஒன் ஸ்டேட் பேக் ஒன்லி ஃபார் ஹிம். ஸோ தோனி இல்லாமல் சிஎஸ்கே யாராலையும் நினைச்சு பார்க்க முடியல. ஹோப் ஹி பிளேஸ் நெக்ஸ்ட் இயர். ஸ்டைல் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜெயிக்க மாட்டார், அடுத்த மேட்ச்ல ஜெயிப்பார். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த மேட்ச்ல வின் பண்றோம், உள்ள போறோம். மந்திரம்லாம் போட்டான் உள்ள, சிஎஸ்கே தவிர மந்திரம்லாம் போட்டான். மேட்ச் இன்னைக்கு தான் ஸ்டேடியம்ல வந்து பாக்குறேன், நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, இன்னும் நம்ம ஹோப் இருக்குல்ல, செகண்ட்ல இருக்கோம். எல்லாமே ஒரு பசில் மாதிரி தான் இருக்கு. நான் வந்ததே வந்து தோனிக்காக தான். ஸோ தலைய பார்த்தாச்சு, அவ்வளோதான். நோ ஃபீல், நாங்கள் ஃபேர்வெல் மேட்ச்க்கே ரெடி ஆகிட்டோம். தலைய பார்த்ததே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ரெண்டு பாலா இருந்தாலும் தலை தரிசனம் கிடைச்சது ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு இன்னைக்கு. ஃபைனலில் வந்து கண்டிப்பாக ஃபைனலில் வரும்னு இருக்கு. அந்த சாம்பியன் வந்து சிஎஸ்கே தான். அந்த லாஸ்ட் ஓவரில் தோனி வந்து ஆடினதே பார்த்ததே எங்களுக்கு அப்போ போச்சு, பயங்கரமாக போச்சு. இந்த தோனியோட கேப்டன்ஷிப்லாம் பார்த்தோம், ஸ்டேட்டே பார்த்தோம். இட்ஸ் வெரி குட். ஓகே, ஃபைன். தோனி பார்க்க தான் வந்தேன். பார்த்தீங்களா? பார்த்து லாஸ்ட்ல அவங்க சுற்றி வந்ததெல்லாம் ஜாலியாக இருந்தது. ஏய், தோக்கணும்னு வேண்டி நம்மளுக்கு தானா? கண்டிப்பாக கப்பு தூக்கணும் இந்த தடவை. எப்பிங்ஸுக்கு பெரிய விசில் அடிங்க. ஒன்னொன்னு ஆர்சிபி இந்த வாட்டி உள்ள ஃபைனல் ஒன்றும் நல்லாயிருக்கும். ஆர்சிபி கப் அடி. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஃபேப் டூப்ளிகேசிக்காக, வேறு யாருக்காகவும் இல்லை. தலையை பார்த்தேன், வந்தேன். இவங்களுக்கு சென்னைக்காக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதெல்லாம். ஒரே ஒரு பேர் விராட் கோலி, ஃபேப் டூப்ளிகேசி. சென்னையில் ஃபேப் டூப்ளிகேசி தான் இந்த மேட்ச் வச்சிருக்கோம். ப்ரோ, மேட்ச் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. என்ன தான் இருந்தாலும் ரன் கொஞ்சம் கண்டெயின் பண்ணியிருக்கலாம். We all love you Dhoni. Yellow forever, CSK forever. Thank you Dhoni, thank you, and this season rocks. Crowd ah one edho nalla irundha Dhoni kaga vandom adu paathrom adu varaikum podum. So idha first time na varradhu enak. Okay, paravala one more match irukla, so expect pandra kandipa jeicha match patti chahar mattum dhaan wicket edutha matha yaarume edukla booty song kadikala onnume nadakkala namba eppadiyum playoff ku lar poiduvom. So no issues. எனக்கு வந்துட்டு எம்எஸ்டி அப்புறம் பத்திரனா ஜடேஜா எல்லாரையுமே பார்த்து ரொம்ப ஹாப்பி. தோத்தது பத்தி ஏதோ கவலை. சைட் மேட்ச் மாதிரி தான் ஆல்மோஸ்ட் போச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன் இன்னும் முன்னாடி அவங்க சைட் ஆடினாங்க, இன்னும் முன்னாடி அவங்க மேட்ச் முடிச்சிருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தோனி பார்த்தீங்களா நீங்க? சார், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஃபீல் பண்ண ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆன். தோனி பார்த்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன், வாய்ஸே போயிடுச்சு எனக்கு. போது கண்ணா கலங்குது. ஏதோ தோனி கலங்கு, தோனி கலங்கு, யாருக்கும் கொடுக்க மாட்டேன் நைட் வரையும். இப்போ வந்து சிஎஸ்கே ப்ரோ, ஒரு சிஎஸ்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மும்பை சொல்லலாம். ஆர்சிபி அடுத்த ரெண்டு மேட்ச் ஜெயிச்சா சொல்லவும் முடியாது. 15 வருஷமா ஏ சாலா கப் நம்மதேன்றாங்க. இந்த சீசன் நடக்குமோனு கூட தோணுது எனக்கு. நம்ம 59 ரன்ல ஆல் அவுட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு. அதுவும் ராஜஸ்தான் ராயல்ஸ் போனாடி ஜெய்ஸ்வால்லாம் பிறந்திருக்காரு. இந்த வாட்டி மதியான மேட்ச்ல 59 ஆல் அவுட். ஏதோ இன்னொரு ஃபீலும் தோணுது, ஏ சாலா கப் நம்மதே ஒர்க் அவுட் ஆகுமா? என்னால இவ்வளவுதான் முடியும், இதோட நான் ரிட்டையர் ஆகிக்கிறேன்னு ஒத்துக்கணும். சும்மா ஆடிட்டே இருக்கிறது
பேஸ் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்மளுக்கு சென்னைக்கு அவர் ஒரு பேஸ் செட் பண்ணி கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கும்போது ஜடேஜாலாம் கேப்டனாக வச்சா நான் ஒத்துக்கவே மாட்டேன். நியூஸ் 10 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.